ஓகே கைஸ், நம்ம பேக் வித் அனதர் வீடியோ. எல்லாருக்கும் வணக்கம். ஸோ ஹோப்ஃபுல்லி பார்த்தீங்கன்னா எல்லோரும் சேஃபாக இருக்கீங்க நம்புகிறேன். ஸோ ஒவ்வொரு நாளும் பார்த்தீங்கன்னா இந்த இரவு நேரத்தில் நான் ஹைப் ஆகிறதை தாண்டி உங்களையும் பார்த்தீங்கன்னா ஒரு ஹைப்புக்குள்ளேயே நான் வைக்கிறேன். பட்டு ஜாலியாக தானே இருக்குது, ஜாலியாக இருக்கா இல்லையா? ஸோ அதை பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறேன், ஆனால் அது சொன்ன ஒரு நிமிஷம் இதுலேயே போயிடும். சரி ஓகே, நான் வீடியோட எண்டில் சொல்லிக்கிறேன். இந்த வீடியோ முழுக்க முழுக்க லியோ படத்தோட ஆடியோ லான்ச். எஸ், ஆகஸ்ட் மாதமே முடிய போகுது. அண்ட் இன்னும் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச ஹார்ட்லி ஒரு 1.5 மாதம் இருக்குது படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு. இதுக்கு மேலே ஏகப்பட்ட அப்டேட்ஸ் பார்த்தீங்கன்னா படத்துலேருந்து வரப்போகுது. அதில் ஃபஸ்ட் அப்டேட் எல்லோரும் எதிர்பார்க்குறது இந்த படத்தோட செகண்ட் சிங்கிள். அது மட்டும் இல்லை, ஆடியோ லான்ச். ஆடியோ லான்ச் ஆகிறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா இந்த செகண்ட் சிங்கிள் அப்படின்றது ஒன்று ரிலீஸ் பண்ணிட்டு இந்த ஆடியோ லான்ச்க்கான ஒரு ஹைப்பை பார்த்தீங்கன்னா லியோ டீம் ஏற்றி விட போகிறாங்க. அதுதான் உண்மை. அது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணுறேன். இந்த லியோ படத்தோட ப்ரொமோஷன்ஸ் பார்த்தீங்கன்னா நார்த் சைடு, ஸோ நார்த் இந்தியா பக்கம் ப்ரொமோஷன்ஸ் வேறு லெவலில் பிளான் பண்ணியிருக்காங்களாம். கிட்டத்தட்ட ஒரு 10 கோடியோ 11 கோடி ரூபாவோ பார்த்தீங்கன்னா அதில் மட்டும் போட்டிருக்காங்களாம். அந்த ஒரு 10-11 crores இந்த நார்த் இந்தியா பக்கம் ப்ரொமோஷன்ஸ் பண்ணுறதுக்கு போட்டிருக்காங்க. பட் பிகாஸ் பேன் இண்டியா ரிலீஸ் பண்ணுறாங்க. ஆல்ரெடி தளபதி அப்படின்ற ஒரு பிராண்டு பார்த்தீங்கன்னா எவ்வளோ ப்ராஃபிட் பண்ணுவாங்க அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். பட் அதையும் தாண்டி இன்னும் ஆடட் அட்வான்டேஜாக ஏகப்பட்ட ப்ரொமோஷன்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா இப்போ படத்து மேலே எவ்வளோ கான்ஃபிடென்ட் இருக்கும்? ஒரு நார்த் இந்தியாவில் ஒரு 10 கோடி ரூபாவோ 5 கோடி ரூபாவோ செலவு பண்ணி ஒரு ப்ரொமோஷன் கேம்பெயினே அவங்க ரன் பண்ணுறாங்கன்னா எவ்வளோ ஹெவியான ஒரு ப்ரொமோஷன்ஸ் இருக்கும்? 10 கோடின்னுங்க, 10 கோடி 10,000 ரூபாய் கிடையாது. இப்போ எவ்வளோ ப்ரொமோஷன்ஸ் அங்கே பண்ணுறாங்க. அதே மாதிரி இந்த லியோ டீம் பார்த்திங்கன்னா மலேசியா இந்த மாதிரி சில கண்ட்ரீஸ்லாம் போயிட்டு இருக்காங்க ரீசெண்ட் டைம்ஸில். என்ன ரீசன் அப்படின்னா அந்த இடத்துல ஆடியோ லான்ச் வைக்கிற மாதிரி அப்படின்னு ஒரு டாக்ஸ்லாம் போச்சு. மலேசியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கிரவுண்டில் இந்த இடத்துல தான் நடக்க போகுது அப்படின்னு ஒரு விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா வெளியே வந்தது. பட் மலேசியாவில் இருக்கிற நம்ம சப்ஸ்கிரைபர்ஸாக இருக்கட்டும், மலேசியாவில் இருக்கிற சில பீப்புளாக இருக்கட்டும், இல்லைங்க இந்த இடத்துல நான் டேட்ஸ்லாம் விசாரிச்சிட்டேன், இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா லியோவோட ஆடியோ லான்ச் எதுவும் நடக்கலை அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க ட்விட்டரில். இப்போ என்ன ஒன்று சர்க்குலேட் ஆகிட்டு இருக்குது அப்படின்னா குட் நியூஸ் தான், எல்லோரும் சந்தோஷப்படுற ஒரு விஷயந்தான். லியோவோட ஆடியோ லான்ச் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் நடக்குது. அது சென்னையில் நடக்குதா இல்லை மதுரையில் நடக்குதா அப்படின்றத ஒரு க்வெஸ்சன் மார்க்கு. எனக்கு தெரிஞ்ச வாட்டி மலேசியா அப்படின்றது பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு நடக்குது ஒரு ஈவெண்ட்டு, அது ஒரு ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட் இல்லைனா ஒரு ப்ரொமோஷனல் பர்பஸ் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா லியோ டீம் பிளான் பண்ணியிருக்காங்க. பட் அந்த இடத்துக்கு தளபதி போவார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் க்வெஸ்சன் மார்க். மேபி போகிறதுக்கு ஹைலி சான்சஸ் இருக்குது, ஏன்னா இதுக்கு முன்னாடிலாம் இந்த ஃபாரின் ப்ரொமோஷன்ஸ்லாம் பெருசாக பண்ணது கிடையாது தளபதி அவர்களோட படங்களுக்கு. லியோ டீம் பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டாக இதை ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அதனால தான் அங்கே போய்ட்டு வென்யூலாம் பார்த்துட்டு இந்த ப்ரீ ரிலீஸ் ப்ரொமோஷன் ஈவெண்ட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா அங்கே பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க ஒன்ஸ் இங்கே ஆடியோ லான்ச் முடிஞ்சதுக்கப்புறம். அதை நான் பார்த்தேன், எப்படி தளபதி இதுக்கெலாம் ஒத்துக்க மாட்டார், என்னப்பா நம்ம படம் நம்ம ஊரில் ரிலீஸ் பண்ணாமல் நம்ம ஊரில் ஆடியோ லான்ச் பண்ணாமல் வேறு ஊரில் எப்படி பண்ணுறது, பசங்களாம் பாவம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக தளபதியாக சொல்லியிருப்பார். அந்த ரீசனுக்காக சென்னை எய்தர் அப்படி இல்லைனா மதுரை இந்த ரெண்டு இடத்துல தான் எனக்கு தெரிஞ்சு நடக்கும்னு நினைக்கிறேன். பட் நான் கேள்விப்பட்ட வரைக்கும் சென்னை தான் மேக்ஸிமம் இருக்கும், அதுவும் அந்த நேரு ஸ்டேடியத்தில் இந்த வாட்டி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேள்விப்பட்டேன். கடைசியாக நான் தளபதி அவர்களோட ஆடியோ லான்ச்சு நேரு ஸ்டேடியமில் நான் போய் நேரில் பார்த்தது அப்படின்னா ஐ திங்க் மெர்சல். எஸ் மெர்சல் படம் பார்த்திங்கன்னா நான் ஆடியோ லான்ச்சு டைரெக்டாக நேரு ஸ்டேடியமில் பார்த்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சர்க்காரோட ஆடியோ லான்ச்சு இங்கே பார்த்தேன், ஸ்ரீராமா சாய்ராம் இன்ஜினியரிங் காலேஜில் பார்த்தீங்கன்னா நடந்தது தாம்பரத்தில். இந்த வாட்டி வென்யூ பார்த்தீங்கன்னா இந்த நேரு ஸ்டேடியத்தில் இருக்கிற மாதிரி கைண்ட் ஆஃப் டாக்ஸ் போயிட்டு இருக்கு. எனக்கு தெரிஞ்சு அங்கே தான் நடக்கும்னு நினைக்கிறேன். நடந்தால் சந்தோஷம்தான், அண்ட் மதுரையில் நடந்தாலும் சந்தோஷம்தான். இங்கேருந்து போகிறதுக்கு எல்லாராலும் முடியலனாலும் நான் கண்டிப்பாக பாஸ் கிடச்சா கண்டிப்பாக போய்டேன். நிறைய பேர் என்கிட்ட பாஸ் கேட்குறீங்க, எனக்கே அங்கே கிடைக்குமான்றது டவுட் அவ்வளோ டிமாண்டில் இருக்கும். என்கிட்ட நீங்கள் பாஸ் கேட்டால் என்ன பண்ணுறது, மேபி புக் மை ஷோலோ இல்லை ஆன்லைன் ஏதாவது புக்கிங்ஸ் மாதிரி போட்டாங்க அப்படின்னா எல்லாருமே புக் பண்ணி போகிறதுக்கு ஹைலி சான்சஸ் இருக்குது. ஸோ லெட் சி அண்ட் ஹோப்ஃபுல்லி பார்த்தீங்கன்னா மழை சீசன் ஆக்சுவலாக இது, மழைலாம் பெருசாக பெய்யாமல் தான் சந்தோஷம். அண்ட் இது ஒரு மிகப்பெரிய குட் நியூஸாக தான் பார்த்தீங்கன்னா எனக்கு கேள்விப்பட்ட உடனே சந்தோஷமாக இருக்குது. இதை தாண்டி ஒரு இன்னொரு வேறு லெவல் ஒரு அப்டேட் பார்த்தீங்கன்னா இருக்குது லியோ படுத்துது. அதை நான் சொல்கிறேன் உங்களுக்கு, எப்போ சரி நான் சொல்கிறேன், இன்றைக்கி சொல்ல மாட்டேன், நாளைக்கு நான் சொல்கிறேன் வீடியோ பண்ணி. அண்ட் திஸ் இஸ் த அப்டேட் ஆஃப் த நைட்டு. ஹோப்ஃபுல்லி பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் கொஞ்சம் குஷியாக இருப்பீங்க, பா நம்ம ஏரியாவில் ஆடியோ லான்ச் வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதை தாண்டி தளபதி 68க்கான ஏகப்பட்ட விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இருக்குது. அதை நான் நேற்றே பண்ண வேண்டியது வீடியோ. சரி ஓகே, இந்த வீடியோவில் லைட்டாக சொல்லிடுறேன். ஆக்சுவலாக யுவன் அவர்கள் மியூசிக்காக இந்த படத்தில் பண்ண போகிறாரு. அதை தாண்டி மேட்ரு என்ன அப்படின்னா தமன் அவர்கள் ப்ரோக்ராமராக இதில் ஒர்க் பண்ண போகிறாரு. ஸோ தமனோட ப்ரோக்ராமிங்கில் யுவன் மியூசிக் பார்த்தீங்கன்னா இருக்க போகுது. இது பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய விஷயம், ரெண்டு மியூசிக் டைரக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணுற மாதிரி தான். ப்ரோக்ராமிங் அப்படின்னா யுவன் அவர்கள் கம்போஸ் பண்ணுவார், தமன் அவர்கள் பார்த்தீங்கன்னா
வாசித்து அந்த ஒரு லாஜிக் ப்ரோ சாஃப்ட்வேரில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ப்ரோக்ராமிங் பண்ணுவாங்க அந்த செக்ஷன் செக்ஷனாக. அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு டீம் இருப்பாங்க, பட் சில மியூசிக் டைரக்டர்ஸ் அவங்களே பண்ணுவாங்க. பட் ஏன் யுவன் அவர்கள் தமன் கிட்ட இது கேட்டாங்கன்னு தெரியல. பட் ரீசெண்டாக தமன் அவர்கள் ஒரு ஏதோ ஒரு டிவி ஷோவில் பார்த்திங்கன்னா கேட்குறாங்க இந்த மாதிரி, ஓ அது தளபதி 68 தானா அப்படின்னு ஏதோ கேட்பாங்க. நான் ரீசெண்டாக நான் யுவனுக்கு ஒரு ப்ரோக்ராமிங் ஒர்க் நான் பண்ண போகிறேன் அப்படின்னு தமன் சொல்லும்போது, அது 68 ஏய் அதெல்லாம் இப்போ கேட்கக்கூடாது சைலண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா சிரிச்சுன்னே சொல்லுவார். ஸோ 68 அப்டேட்ஸும் பார்த்திங்கன்னா ஒன்ஸ் இந்த லியோவோட கொஞ்சம் ஃபயர் செட்டில் ஆகிடுச்சுன்னா அவங்க பார்த்திங்கன்னா மறுபடியும் ஒரு ஃபயர் போடுவாங்க. அதோட நம்ம வெயிட் பண்ண வேண்டியதுதான். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் ஆல் த சப்போர்ட். நேற்று பார்த்திங்கன்னா நம்மளோட சாங் லியோவுக்கு ஒரு அன்அஃபிஷியலான ஒரு சாங் பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணிட்டு இருக்கேன், வேற லெவல் ஃபயராக போயிட்டு இருக்கு, எல்லாமே அரேஞ்ச் பண்ணி பண்ணிட்டு இருக்கேன். ஆஃப்டர் தளபதி அதிபதி தெரிக்கும் தளபதிக்கு அப்புறம் அது தளபதிக்கு பண்ணணும்னா அவ்வளோ ஃபயராக பார்த்தீங்கன்னா இது சீக்கிரமாக எடுத்துகிட்டு வந்துடும். ஆல்ரெடி பண்ணிட்டு இருக்கிற சாங்ஸ் பெண்டிங்கில் போட்டு இதை பார்த்தீங்கன்னா பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் இதுக்கான கிராஃபிக் டிசைனர்ஸு, இந்த டைட்டில் டிசைனர்ஸு, ப்ரொஃபஷனலாக பண்ணுறவங்க யாராவது இருந்தீங்கன்னா நமக்கு மெயில் ஐடி டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், vijaypc46@gmail.com மெயில் போடுங்க. டைட்டில் டிசைனர், இப்போ ஒரு சாங் நான் பண்ணுறேன்னா அதுக்கு ஒரு டைட்டில் இருக்கும்ல, அந்த டைட்டில் டிசைனர், போஸ்டர் டிசைனர் இந்த மாதிரிலாம் இருப்பீங்கள. பிக்சார்ட்லேயோ ஸ்னாப்ஷீட்லேயோ எடிட் பண்ணுறவங்க கிடையாது. ஸோ லிட்ரலி ஐ ஆம் ஆஸ்கிங் ப்ரொஃபஷனல், நீங்கள் நிறைய ஒர்க்ஸ் பண்ணியிருக்கீங்கன்னா எனக்கு மெயில் பண்ணுங்கள் உங்களோட ஃபோட்டோஸு ஒர்க்ஸில். ஸோ தட் வில் பி வெரி ஆசம் ஃபார் மீ ஆஸ் வெல். சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். ஏன் டியூப்லைட் ஒன்று ஆஃப் ஆயிடுச்சுன்னு தெரியல, பே இருக்கோ. பீஸ் அவுட் அண்ட் ஸ்டே சேஃப் கைஸ். தளபதி கோடான கோடி ரசிகர்களின் என்று அறிவதி பிக் ஷாட் இவர் பிளாக் பஸ்டர் வந்த பகுமதி இக்னோர் நெகட்டிவ் வெட்ட சொன்ன தங்க தளபதி.